நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. பீட்டர் பாண்டியனை காப்பாற்றிய நம் மதுரை மீனாட்சி. 1812 முதல் 1828 வரை மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் ரவுஸ் பீட்டர் என்ற ஆங்கிலேயர். அவர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்தார். மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்து கொண்டார். தங்களிடம் மிகுந்த அன்பு செலுத்தும் தங்கள் கலெக்டரை மதுரை மக்கள் பீட்டர் பாண்டியன் என்றே அழைத்தனர். ஒரு நாள் இரவு மதுரையில் இடியும் மின்னலுமாக பெருத்த காற்றுடன் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. மக்களுக்கு என்ன இடையூறு நேருமோ என்ற கவலையுடன் உறக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தார் ரவுஸ் பீட்டர். நள்ளிரவு வேளையில் 3 வயதே ஆன சிறுமி ஒருத்தி அவருடைய அறைக்குள் நுழைந்து அவரை மிகவும் அவசரமாக அழைத்தாள். அச்சிறுமியை பார்த்து பதற்றத்துடன் அருகே வந்த கலெக்டர் ரவுஸ் பீட்டரை தன்னுடைய தளிர்கலங்களால் அவருடைய கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியில் அழைத்து வந்தாள். சிறுமியும் கலெக்டரும் வெளியில் வந்ததுதான் தாமதம். அந்த மாளிகையில் அவர் இருந்த அறை அப்படியே இடிந்து விழுந்தது. தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய சிறுமி யார் என்பதும் அந்த இருட்டில் இவர் அறைக்குள் அவள் எப்படி வந்தாள் என்பதும் தெரியாமல் திகைத்த கலெக்டர் அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல திரும்பினார். அதற்குள் அந்த சிறுமி தான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்பது போல் அங்கிருந்து சென்று விட்டாள். சற்று தொலைவில் அந்த சிறுமி சென்று கொண்டிருப்பதை பார்த்த கலெக்டர் அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல ஓடினார். அந்த சிறுமி நடந்து செல்வது போல் தெரிந்தாலும் ஓட்டமாக ஓடிய கலெக்டரால் அந்த சிறுமியை பிடிக்க முடியவில்லை. இறுதியில் அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோயில் பக்கம் சென்று காணாமல் போனாள். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது அம்பிகை மீனாட்சிதான் என்பதை புரிந்து கொண்ட கலெக்டர் ரவுஸ் பீட்டர் தன்னை காப்பாற்றியது எண்ணி மீனாட்சியின் அருளை எண்ணி மனமகிழ்ந்து கண்களில் நீர்மல்க போற்றினார். ஓடோடி வந்த அம்பிகையின் மலர்பாதங்கள் வலிக்குமே என்று எண்ணி நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க பாத காணிக்கைகளை காணிக்கையாக சமர்ப்பித்தார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.